ஏதோ ஒரு சினிமா படத்துல காமிச்சானா அதாவது தண்ணி ஊற்றி கால் கழுவுற போது நல்ல தூத்தி கழுவாதனால சனி பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு ஒரு சினிமா படத்தை நான் பார்த்தேன் ஞாபகம் நம்ம கரெக்டாக கால் கழுவலன்னா சனி பிடிச்சிரும் அதான் வேண்டிக்கிற போது என்ன 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 போடணும் உண்டியல்ல கொடி எடுத்து போடணும் இன்னுற மாதிரி அவங்களுக்கு என்ன வரும் இது வீட்டில் சொல்ல முடியுங்களா கணவர்கிட்ட சொல்ல முடியுமா இல்லை மாமியாட்ட சொல்ல முடியுமா நான் கதவை சாத்திட்டு வந்தேன் நான் தான் பூட்டிட்டு வந்தேன் பூட்டினேன்னு எனக்கு உறுதியாக தெரியும் ஆனால் திரும்ப வந்து என்ன என்னை வந்து என்ன நிர்பந்திக்குது நான் கரெக்டாக பூட்டிட்டு இல்லையா நீ போய் செக் பண்ணு செக் பண்ணுன்னு அந்த எண்ணெய் தூண்டும் என்னையா இது ஒரு மனநோயா அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்யும் பொழுது கூட கடவுளை பற்றி எனக்கு திடீர்னு ஒரு அசிங்கமான எண்ணங்கள் வருது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது கூட இந்த நோய்தானா ஆத்திசூடி சமூக ஊடகத்தலத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கி மீண்டும் நமக்காக டாக்டர் சரவணன் வந்திருக்காரு மனநலத்தை பற்றி வேறு ஒரு சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி கலந்துரையாடப் போகிறோம் சார் பார்த்திங்கன்னா சிலருக்கு ஏதோ ஒரு பொருளை தொட்டால் அடிக்கடி கை கழுவுவாங்க இல்லை பார்த்திங்கன்னா ஒரு கதவை சாத்திட்டு தான் நம்ம எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சாத்திருக்கா இல்லையான்னு கூட்டம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி எழுந்து பார்ப்போம் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி கூட எழுந்து பார்ப்பாங்க சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா குளிக்கிறக்கு பாத்ரூம் போனாங்கன்னா ஒரு தொட்டி தண்ணியை கூட காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க சோப் கட்டிகள் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு பத்துலேருந்து பாஞ்சு கூட செலவாயிரும் இது ஒரு மனநோயா இது ஒரு மனநல பிரச்சனையா இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா கண்டிப்பாக இது ஒரு மனநல பிரச்சனை மனநோயின்னே சொல்லலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இது என்னென்னு சொல்லுவோம்னா எண்ண சுழல் நிர்பந்தம் நோய் அல்லது எண்ணம் ஆட்டிவிக்கும் நோய் ஆட்டுவிக்கும் நோய் அதாவது எண்ணம் சுழல்மாய் வந்து 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 மனசுக்குள்ள தோணி 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 இந்த இந்த இதுதான் இந்த சினிமா படத்தில் காட்டுறாங்க இல்லையா அந்த ரவுண்ட் வேர்ல் ஃபுல் மாதிரி அந்த மாதிரி எண்ணம் வந்து 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 நிர்பந்திக்கும் அந்த எண்ணம் வந்து வெறும் எண்ணத்தளவில் இருந்தால் பரவாயில்ல ஒரு செயலை செய்கிறதுக்கு தூண்டும் நிர்பந்திக்கும் அல்லது எண்ணம் வந்து நம்மளை ஆட்டுவிக்கும் சரி இந்த எண்ணம் வந்து ஆட்டி விக்குன்னா நம்ம எப்போ இந்த வார்த்தையை பயன்படுப்போம் பயன்படுத்துவோம் நான் வந்து நான் இது பண்ணுன்னு நினைக்கலைங்க நான் இது விரும்பி நான் கொண்டு வரக்கூடிய எண்ணமே கிடையாது இந்த எண்ணம் தானாக வந்துக்கிட்டு இருக்குது நான் விரும்பாமலே தேவையில்லாது தானாக வந்துக்கிட்டு இருக்குது நானே வேணாம்னு நினைக்கிறேன் இந்த எண்ணம் ஆனால் இந்த எண்ணம் எனக்கு உள்ளார வந்துக்கிட்டே இருக்குது வந்து என்னை நிர்பந்திக்குது என்னது நான் கதவை சாத்திட்டு வந்தேன் நான் தான் பூட்டிகிட்டு வந்தேன் பூட்டினேன்னு எனக்கு உறுதியாக தெரியும் ஆனால் திரும்ப வந்து என்ன என்னை வந்து என்ன நிர்பந்திக்குது நான் கரெக்டாக பூட்டிருப்பேனா இல்லையா நீ போய் செக் பண்ணு செக் பண்ணுன்னு அந்த எண்ணெய் தூண்டும் என்னையா ஆட்டு விற்கும் உடனே அந்த நிர்பந்திக்கிறதுனால நான் போய் கதவை திரும்ப அந்த பூட்டு போட்டிருக்கா இல்லையான்னு நான் இழுத்து இழுத்து பார்ப்பேன் செக் பண்ணி பார்ப்பேன் இல்லை கேஸ் ஸ்டவ் அணைச்சிட்டு சமையலறையை விட்டு வெளியே வந்திருப்பேன் ஆனால் திரும்ப திரும்ப கேஸ் ஸ்டவ் நான் வந்து க மூடினேனா இல்லையா அணைச்சேனா இல்லையான்னு போய் திரும்ப திரும்ப செக் பண்ண என்னை தூண்டும் இல்லை வேறு விதமாக இப்போ வெளியே போயிட்டு வந்திருக்கேன் நான் ஒரு வாட்டி கை கழுவிட்டேன் ஒரு வாட்டி சோப் போட்டு கை கழுவிட்டு தண்ணியில் கழுவியாச்சு ஆனால் வெளியே போயிட்டு வந்திருக்க அழுக்கு போகலை கையில் தான் ஒட்டி இருக்குதுன்னு சொல்லி அந்த எண்ணம் திரும்ப திரும்ப என்னையை வந்து சுழல்மாய் சுற்றுறதுனால அது ஆட்டு விற்கிறதுனால திரும்ப திரும்ப சோப் போட்டு சோப் போட்டு கை கழுவிக்கிட்டே இருப்போம் இது தவிர்க்கவே முடியாது தவிர்த்தால் இது தடுக்கவே முடியாது இந்த எண்ணம் தடுத்தால் உடனே பதட்டம் ஏற்படும் ஸோ இந்த பதட்டம் ஏற்படுறதுனாலேயே அந்த பதட்டத்தை குறைக்கிறதுனாலேயே இந்த கம்பல்ஷன்ஸ் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் திரும்ப திரும்ப ஒரு எண்ணம் வருது அதற்கு நம்ம ஒரு வினை செய்கிறோம் இல்லைங்களா அது பேர் கம்பல்ஷன்ஸ் வி ஆர் கம்பல் டு டூ தட் அந்த மாதிரி சொல்லுவோம் ஸோ இந்த கம்பல்ஷன்ஸ் வந்து நம்மளை ஆட்டுவிக்கிறது தான் இது கண்டிப்பாக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது ஸோ இது வந்து நான் உண்மையிலே பார்க்குறேங்க முன்னாடியெல்லாம் இந்த ரெகக்னைஸ் பண்ணுறது வந்து இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நான் படிக்கிற காலத்தில் பிஃபோர் 25 ஃபைவ் இயர்ஸ் கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் பை திஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி நாங்கள் அதிகமாக பார்க்கல பட் இப்போ எல்லாருமே இன்டலெக்சுவலி ரொம்ப சொஃப்டிகேட்டடாக ரொம்ப சிந்திக்கக்கூடியவங்கள ஆனதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து கூர்ந்து கவனித்து சிந்திக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி கூர்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது மனசில் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே மிக்சி போட்ட மாதிரி சுவிட்சு போட்ட மாதிரி இருக்குது டாக்டர் சுற்றிக்கிட்டே இருக்குது மனசு அது சுவிட்ச் ஆஃபே என்னால் முடியல அது சுற்றுகிற வேகத்தை வந்து என்னால் குறைக்கக்கூட முடியல நிறுத்தக்கூட முடியலைங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவு அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கிறது தான் உண்மை சார் இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் சொல்லுவாங்க சார் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்ன்னு சொல்லுவாங்க ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்செஷன்னா திரும்ப திரும்ப வரக்கூடிய எண்ணங்கள் கம்பல்ஷன்னா திரும்ப கூ திரும்ப நமக்கு ஒரு செயலை செய்கிறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள் எண்ணம் வருது உள்ளார அது வெளிப்பாடு வந்து செயலாக தூண்டுது ஏதோ ஒரு விஷயத்தை வெளி வெளிப்படையாக செய்வாங்க இல்லை செயல் வந்து வெளிப்படையாக செய்யாது சில பேர் வந்து இந்த எண்ணம் வந்தால் ஓ நான் இப்படி நினச்சிட்டேன் உடனே நான் இந்த பத்து மந்திரம் இல்லை பத்து வார்த்தை நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டால்தான் அந்த எண்ணத்தை நான் வந்து காம்பன்சேட் பண்ண முடியும் ஸோ சைக்கலாஜிக்கலாக கூட கம்பல்ஷன் இருக்கலாம் இல்லை பிஹேவியல் கம்பல்ஷன் கூட சொல்லலாம் இது பேர் வெளிப்படுத்துவாங்க சில விஷயங்கள் சில விஷயங்கள் மனசுக்குள்ளே செய்வாங்க ஸோ இது பேர் வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும் ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது எல்லாமே இந்த அப்சஸிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அந்த ஓசிடியா சரி வித்தியாசம் சார் அது சார் நெகட்டிவ் தாட் எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் எல்லா லெவல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது லைஃப்பில் ஏன்னா பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் லைஃப்பில் உலகத்தில் நெகட்டிவ்னு இருக்குது அது எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு தலை தூக்கி இருக்குது எந்த அளவுக்கு பறந்து விரிந்து இருக்குது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்குது தான் விஷயம் இங்கே ஸோ இது அது வந்து சாதாரண ஒரு நெகட்டிவ் இது வந்து இந்த ஓசிடின்னு வரக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி வந்து தன்னைத்தான் ரொம்ப பாதிச்சுக்கிட்டே இருக்கும் இது அதிகப்படியான நெகட்டிவ் எல்லாத்தையுமே ரொம்ப பூதகரமாக திரும்ப திரும்ப ரொம்ப நெகட்டிவாக பார்க்கக்கூடிய தன்மையாக இருக்கும் ஸோ இந்த ஹார்ம் அந்த ஃபியர் ஆஃப் இரு இருக்கு இல்லைங்களா அந்த தன்னை பாதிக்கும் இதனால் ஏதோ ஒரு கெடுதல் ஆயிரும்ங்கிறத உறுதியாக ஸோ தான் வந்து ஆகாதுன்னு தெரிஞ்சால் கூட அந்த எண்ணத்தை தவிர்க்க முடியாதுங்கிறது தான் இங்கே உண்மை அதாவது ஆக ஏதோ கெடுதல் ஆகுது உறுதியாக எனக்கு கெடுதல் தான் நடக்குது கெடுதல் ஆக போகுதுன்னு நினச்சால் அது வந்து டெல்யூஷன் சொல்லிடுவோம் ஆனால் இந்த ஓசிடி ப்ராப்ளத்தில் என்ன இருக்குன்னா உண்மையிலே கெடுதல் ஆகாது ஆனால் அது எனக்கும் தெரியுது ஆனாலும் என்னால் இந்த எண்ணத்தை தவிர்க்க முடியலை கெடுதல் ஆகாதுன்னு தெரிஞ்சு கூட அதாவது கேஸ் ஸ்டவ் நான் அணைச்சிருக்க அணைச்சிருக்கேன் அணைக்காது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஒன்றும் கெடுதல் ஆயிராது இல்லை சப்போஸ் சிலிண்டரில் நான் ஆஃப் பண்ணி பண்ணலாம் கூட ஒன்றும் ஆகாதுன்னு தெரிஞ்சால் கூட ஆனால் அந்த எண்ணம் நம்மளை சும்மா விடாது ஸோ அதனால அவங்க நிறைய நேரத்தை அதில் செலவழிப்பாங்க சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பேஷண்ட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட் பாத்ரூம் போயிட்டு வந்தால் ஈவன் யூரின் போயிட்டு வந்துவிட்டால் கூட இன்றைக்கி நம்ம க கலாச்சாரமே மாறி போச்சு நிறைய பேர் வந்து பாத்ரூமில் ஒரு சொட்டு தண்ணி விழாது வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட்டில் போயிட்டு நம்ம யூரின் போயிட்டு வந்துடுறோம் டேப்பே கூட யூஸ் பண்ணாது வரக்கூடியவங்க கூட எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் பேஷண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூரின் போயிட்டு வந்தால் கூட உடனே கை சோப் போட்டு கழுவணும் கால் வந்து நல்ல இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்னு சொல்கிறிங்களா கெண்டக்கால் அந்த ஃபுல்லாக அது மேலே வரைக்கும் நல்லா கழுவணும் சரி அவங்க மனசுக்குள்ளே என்ன ஆகும் ஏதோ ஒரு சினிமா படத்தில் காமிச்சானா அதாவது தண்ணி ஊற்றி கால் கழுவுற போது நல்ல தூத்தி கழுவாதனால சனி பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு சினிமா படத்தை நான் பார்த்தேன் ஞாபகம் இருக்குது என்ன படம்னு எனக்கு தெரியல இந்த இந்த மாதிரி எண்ணங்கள் ஒன்றே தோணும் ஓ நம்ம கரெக்டாக கால் கழுவுலன்னா சனி பிடிச்சிரும் அது ஆக்சுவலாக வந்து யூரின் தெரிச்சிருக்கலாம் அதனால நம்ம நல்லா சுத்தமாக வர்றதுக்காக நம்ம கால் கழுவணும் அது ஒரு வாட்டி கழுவினால் பார்த்தாதுங்க அவன் அந்த கால் கழுவுறது கூட பத்து நிமிஷம் காமனான்னு கழுவான் சரி இது தனக்குள்ள தன வர தனக்கு செஞ்சுக்கிட்டால் கூட ஓகேங்க ஆனா இதே சில பேஷண்ட் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய வீட்டுக்காரர் போய் யூரின் போயிட்டு வந்தால் கூட கால் கழுவிட்டு வரணும் இது கால் கழுவுறதுங்கிறது ஒரு லெவல்ல நம்ம நம்மளால் ஏற்றுக்க முடியுது எஸ் கை கால் கழுவிட்டு வரணும் ஆனா சும்மா யூரின் போயிட்டு வந்தாலே குளிச்சுட்டு தான் வரணுங்கிறது சாதாரணமாக நம்மளை ஏற்றுக்க நம்மளால் ஏற்றுக்க முடியுமா இது நார்மலா ஆனால் இந்த ஓசிடி பேஷண்ட்ஸு ஒவ்வொரு வாட்டும் யூரின் போயிட்டு வந்தால் கூட குளிச்சுட்டு வரணும் அப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு நாலு வாட்டி குளிப்பாங்க அஞ்சு வாட்டி குடிப்பாங்க ஒரு ஒரு சில பேஷண்ட் என்னுடைய பேஷண்ட் இருக்காங்க தான் மாத்திரம் குளிக்கிற இல்லாத தன்னுடைய கணவர் பாத்ரூம் போயிட்டு யூரின் போயிட்டு வந்தால் கூட குளிச்சுட்டு வரணுங்கிற நிர்பந்திப்பாங்க சோ இது பேர் என்ன சொல்லுவோம்னா கம்பல்ஷன்ஸ் இம்போஸ்ட் ஆன் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் அதர்ஸ் ஏன்னா அவர் கழுவாது வந்தால் கூட வீட்டில் நோய் கிருமி பரவிடும் அதனால் அவர் கழுவிட்டு வரணும் அவர் குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இம்போஸ் பண்ணுவாங்க ஸோ இது தீவிர ஸோ நான் சொல்கிற விதத்திலே உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு அந்த குடும்பம் வந்து ந நொந்து நூலாக போயிருப்பாங்க வருத்து எடுக்கப்பட்டிருப்பாங்கங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படி இந்த நோய் நிர்பந்திக்குதுங்கிறது தான் உண்மை நிறைய பாதிப்பு இருக்குங்கிறது தான் உண்மை இது கண்டிப்பாக நம்ம மருத்துவ சிகிச்சை மருந்துகள் எடுத்து தான் நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அதை செய்யலாம் சார் பார்த்திங்கனா சிலர் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்யும் பொழுது கூட கடவுளை பற்றி எனக்கு திடீர்னு ஒரு அசிங்கமான எண்ணங்கள் வருது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது கூட இந்த நோய்தானா எஸ் சி கோயிலில் அதாவது நம்ம நிறைய விஷயத்தில் வந்து என்ன இருக்கிறோம்னா இந்த இந்த இடத்துல இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலே தப்பு அந்த கில்ட் என்கின்ற ஒரு விஷயம் இந்த மாரல் வேல்யூஸ் என்கின்ற விஷயம் இந்த மாதிரி இந்த இந்த அப்சசிவ் கம்பல்சரி டிசார்டர் பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப மாரல்லி ரொம்ப ரிஜிடுன்னு சொல்லுவாங்க சூப்பர் ஈகோ மாரல் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரிஜிட்டாக இருக்கும் ஸோ கோயிலில் போனால் எனக்கு சாமி முன்னாடி போனால் எனக்கு சிக்கன் சாப்பிட்ற எண்ணமே வந்துடக்கூடாது எங்கே வராதுங்களா பக்கத்தில் இங்கே ஓப்பன் பிளேஸில் ஒரு பிள்ளையார் கோயிலோ இல்லை ஆஞ்சநேயர் கோயில் இருக்கோ இதுக்கு வந்து சிக்கனை வந்து வரிசையாக தொங்க போட்டிருப்பான் இல்லை ஓப்பனாக க்ரில் க்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது பார்க்காது அதை பார்த்துட்டாலே ஏதோ நான் தெய்வ குற்றம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இ இது எல்லாம் வந்து இது வந்து இந்த குற்ற உணர்வு கில்ட் ஃபீலிங்கை நிறைய க்ரியேட் பண்ணும் சாமி முன்னாடி போய் நிற்கிற போது தனக்குள்ளார இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் சாமி முன்னாடி போய் நிற்கிற போது தான் அது வெளியே வரும் நமக்கே தெரியும் நான் என்னென்ன தப்பாக நினைக்கிறேன் என்னென்ன இது பண்ணுறேங்கிற போது சாமான்யமாக கடவுள் முன்னாடி வரும் ஆனால் இந்த ஓசிடி பேஷனுக்கு ரொம்ப அதிகப்படியாக எல்லாத்தையுமே நெகட்டிவாக வரும் இப்போ பார்த்தோம்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு பன்னீரை ஊற்றினால் அது தன்னுடைய மூத்திரத்தை ஊற்றி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு என்ன வந்துடும் உடனே ஐயோ சாமி நமக்கு தண்டிச்சுருவாரு அப்படின்னு உடனே அதுக்கு அலட்டிக்குவாங்க இல்லை ஒரு பெண்மணி அதாவது நம்ம நம்ம நாட்டில் பாருங்களேன் தாலி கொடி அது சுமங்கலி தாலிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் சாமிக்கு போய் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு உனக்கு நல்ல ஒரு அர்ஜனை பண்ணுறேன் இல்லை ரெண்டு மாலை வச்சு சாத்துறேன் இல்லை ஒரு எலுமிச்சை மாலை சாத்துறேன் இப்படி வேண்டிக்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயந்தான் ஆனால் இந்த அப்சசிவ் கம்பன்சிபேஷன்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்கும்னா சாமி போய் முன்னாடி போய் வேண்டிக்கிற போது என்ன 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 போடணும் உண்டியல்ல தாலி கொடி எடுத்து போடணும் என்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வரும் ஓ நான் சாமி முன்னாடி தாலிக்கொடியை உண்டியல்ல போறேன்னு என் மனசுல சிந்தனை வந்துருச்சு என்ன வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன இது இது பண்ணணும்னா அது அந்த நேர்த்திக்கடன் நிறைவேற்றினா நான் என் தாலிக்கொடியை எடுத்து உண்டியலில் போடணும் இது வீட்டில் சொல்ல முடியுங்களா கணவர்கிட்ட சொல்ல முடியுமா இல்லை மாமியார்ட்ட சொல்ல முடியுமா இல்லை கிட்ட தான் சொல்ல முடியுமா ஆனால் அவங்களுக்கு இந்த எண்ணம் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் ஏன் சில பேர் போய் உண்டியலில் அப்படி போட்டுட்டு வந்தவங்களும் இருக்காங்க ஆனால் சாமியாக உண்மையிலே அப்படியெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் நம்மக்கிட்ட வைக்கிறதே இல்லை நம்ம எண்ணம் நம்ம வேண்டி நேர்த்திக்கடன் ஒரு பிஸ்னஸ்ஸு டீல் எல்லாம் டீல் பேசுகிற மாதிரி இன்னைக்கு சாமிகிட்ட பேசுகிறோங்கிற போது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த அப்சசிவ் கம்பல்சரி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகப்படியாக நடைமுறையில் சாத்தியம் இல்லாத விஷயத்தெல்லாம் தவிர்க்கு நினைப்பாங்க இல்லை செய்யு நினைப்பாங்க சாமிக்கிட்ட போய் இது அவங்களுக்கு பெரும் பிரச்சனையை கொடுக்குதுங்க ஸோ இதுக்கு முறையான சிகிச்சை எடுத்தால் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடலாம் கட்டுறோம் சார் எஸ் இதுக்கு கண்டிப்பாக முறையான சிகிச்சை எடுக்கணும் மருந்தும் கொடுக்கணும் நிறைய சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்ரோச் கூட இருக்குது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு அறைக்குள்ளே உட்காந்துருக்கோம் ஒரு ஜன்னல் திறந்து வச்சிருக்கோம் அந்த ஜன்னல் வழியாக ஒரு குருவி வந்து எட்டி பார்க்குது எட்டி பார்த்துட்டு சில சமயம் அந்த குருவி உள்ளே வந்துடலாம் நம்ம அறைக்குள்ளே வந்துடலாம் வந்தால் சாதாரணமாக என்ன பண்ணும் அந்த குருவி வரும் ஒரு ரவுண்டு அறைக்குள்ளே அடிக்கும் இல்லை அங்கே மேலே ஏசி இருந்தால் ஏசி மேலேயும் போய் உட்காரும் சில சமயம் ஒரு ஹேங்கர் இருந்தால் இல்லை ஒரு கபோர்டு இருந்தால் அது மேலே கூட போய் உட்காரும் பார்க்கும் ஒரு ரவுண்ட் அடிக்கும் தானே அந்த ஜன்னல் எந்த வழியாக இல்லை கதவு எந்த வழியாக உள்ளே வந்தோமோ அதை பார்க்கும் தானாக வெளியே போயிடும் இங்கே நாம் என்ன பண்ணோம் ஒன்றுமே பண்ணலை சாதாரண நிலையில் ஐயோ குருவி வந்துருச்சு இது என்ன பண்ணும் அப்படின்னு நாம் பயந்து போய் அந்த குருவியை துரத்தி விட போனோம்னா அந்த குருவி என்ன பண்ணும் பயந்து அலற அடிச்சுட்டு ஓடி இருக்கு ஓடிக்கிட்டு இருக்க ஃபேனில் போய் அடிபடலாம் அந்த மாதிரி கூட ஆகலாம் ஆனால் இதே நம்ம அமைதியாக அந்த வந்த குருவியை நம்ம சும்மா வேடிக்கை பார்த்தோன்னா அதுவும் நம்மளையும் பார்த்துட்டு பயப்படாது பதட்டப்படாது ரொம்ப சுத்தாது அலட்டிக்காது வந்த வழியே பார்த்து போயிடும் குருவி எப்படி உள்ளே நுழைஞ்ச மாதிரி நமக்கு நம்ம மனசுக்குள்ளேயும் சில எண்ணங்கள் நுழையலாம் வந்து நம்ம நம்ம மனசுக்குள்ள ரவுண்ட் அடிக்கும் நம்ம ரவுண்ட் அடிக்கிற போது நானும் ஜஸ்ட்டு அந்த எண்ணங்களை வேடிக்கை பார்க்குறேன் இது இந்த எண்ணம் வந்திருக்கு என்னுடைய சுய நினைவில் என்னுடைய கான்சியஸில் கொஞ்சம் நேரம் சுற்றி ரவுண்ட் அடிக்குது நான் அதை வேடிக்கை இருக்கேன் இந்த வந்த எண்ணம் தானாக வெளியே போயிடும் அது வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருக்கேன் ஓ எண்ணம் வந்துருச்சு நான் இதுக்கு எதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வன் வந்த எண்ணத்தை நம்ம தடுக்கவும் முடியாது நாமளாக துரத்தி அடிக்கவும் முடியாது ஸோ இதை தடுக்க நினச்சா தான் நமக்கு பிரச்சனை ஆகும் துரத்தி விடணும்னு நினச்சாலும் முடியாது ஸோ நம்ம சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணுவோம் ஏன் இந்த எண்ணம் வந்ததுன்னு கூட ரொம்ப அனலைஸ் பண்ண வேணாம் ஸோ டூ நாட் ட்ரை டு பிளாக் தோஸ் தாட்ஸ் ஏன் வந்தது எதற்கு வந்ததுன்னு அனலைஸ் கூட பண்ண வேணாம் தானாக என்ன வரும் தானாக போகும் என்கின்ற ஒரு தன்மை வந்தால் கூட இந்த அப்சஷன் மாதிரி எண்ணங்கள் வர்றப்போது இந்த குருவியினுடைய எக்ஸாம்பிள் கூட நம்ம குருவி அறைக்குள்ளே நுழைஞ்ச எக்ஸாம்பிள் கூட நினச்சி பார்த்தால் இது நான் பல பேஷண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் நிறைய பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு ஸோ இது நம்ம செஞ்சால் கூட நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கு ஏன்னா இந்த எண்ணம் எங்கேருந்து உதயமாகுது எங்கே எப்படி உள்ளே வந்தது எப்படி வெளியே போக போன பின்னாடி எங்கே போகுதுன்னு நமக்கும் தெரியாது எப்படி குருவி எந்த திசையிலேருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியுமா இல்லை நம்ம அறைய ஜன்னலில் விட்டு வெளியே போன பின்னாடி எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியுமா நம்ம அதே நம்ம அறைக்குள்ளே இருக்கிற போது அது என்ன பண்ணதுங்கிறத மட்டும் நம்ம கவனித்து பார்த்தோம் அதே மாதிரி எண்ணங்கள் எங்கேயோ இருந்து வந்தது உதயமாய் வந்தது நம்ம நினைவுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ரவுண்ட் அடிக்குது நாம் அதை அப்சர்வ் பண்ணுவோம் ஜஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுவோம் அது தானாக வெளியே போயிடும் என்கின்ற இந்த ஒரு கருத்து பல பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு ஒரு சிம்பிளான ஒரு கருத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கேன் ஸோ நேயர்களே இன்றைக்கி இந்த என்ன சூழல் நிர்பந்த நோயை பற்றி மருத்துவர் சரவணன் வந்து ரொம்ப அருமையாக இன்றைக்கி எடுத்து அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி அணுகணும் அதுக்கு எப்படிப்பட்ட சிகிச்சை எடுக்கணுங்கிறத பற்றி நல்லா புரிய வச்சுருக்கார் ஸோ இதே மாதிரி இன்னொரு காணொலியில் மனநலம் சம்பந்தப்பட்ட சில தெளிவுகளுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்